श्री माधवांशुदाम्बुदि पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रम श्री नव्यरंगयति वर्य कृतात्मरक्षम वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम भारद्वाजं शटारिं शुभगुणान् पंडितेन्द्रं भजेहं सूनुं नारायणस्य संस्कारमाप्य ग्रन्थान् वीररुद्धीषटारेः नस्तभारं नृसिंहे वेदांत लक्ष्मण मुनींद्र कृपात्तबोधं तत्पाद युग्म सरसीरह भृंगराजं त्रय्यंत युग्म कृतपूरि परिश्रमं तं श्रीरंग लक्ष्मण मुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुज मुनिकरुणालब्ध वेदान्त युग्मं श्रीमस्तीवासयोगीश्वर गुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमस्तीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुज मुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्यः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामगं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः वेदमनुचाचार्यो वन्देवासिनमनुशास्ति सत्यं वद धर्मं चर स्वाध्यायान्मा प्रमदः आचार्यप्रियन्दनमाहृत्य प्रजासन्तुं मा व्यवत्सेत्सीः सत्यान्न प्रमदितव्यम् धर्मान्न प्रमतितव्यम् कुशलान्न प्रमतितव्यम् बोध्यैन प्रमतितव्यम् स्वाध्याय प्रवचनाभ्यान्न प्रमतितव्यम् இந்த சீக்ஷாவலியில பதினோராவது அணுவாகத்தை ஆரம்பிச்சு அந்த ஆச்சாரியா வேதம் அனுச்ச அந்தேவாசினம் அனுசாஸ்திங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம். அதாவது ஆச்சாரியனிடந்து அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி வைக்கிறான் ஆச்சாரியன். அந்த அத்தியனம் பூர்த்தியாக முடிஞ்ச சிஷ்யனை அவனுக்கு விடை கொடுத்து அனுப்புவதற்கு முன்னால் அந்த சிஷ்யனுக்கு சில உபதேசங்களை ஆச்சாரியன் பண்ணுறார். அது என்னங்கிறத இந்த பதினோராவது அனுபவம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுறது. ஸ்வாத்தியாயன்மா பிரமதா, வேத அத்தியனம் பண்ணுறத ஒரு காலத்திலையும் மறந்து போயிடாதே, சாவதானமாக அதிலேயே ஊற்றமுடையவனாக இரு. பிரதி தினமும் பிரம்மயஜத்தை பண்ணு. அந்த பிரம்மயஜத்தில் யதாசக்தி உனக்கு எவ்வளவு கால அவகாசம் இருக்கோ இல்லை உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு இப்போது எங்கிட்ட கற்றுகின்றதான இந்த வேதத்தை நித்தியம் பிரதி தினம் நீ பாராயணம் பண்ணிண்டே இரு. இப்போது இதுவரை கற்றதை முழுமையாக அனுஷ்டிக்க ஒரே நாளில் உன்னால் முடியாது. அதனால் அதை பகுதி பகுதியாக பார்ட் பார்ட்டாக தினமும் ஏதோ ஒரு அணுவாகமோ ரெண்டு அணுவாகமோ யதாசக்தி அதை தொடர்ந்து மேன்மேலும் அதை அந்த பிரம்மயஜத்தில் சொல்லி பாராயணம் பண்ணி கொண்டே இரு. இதுதான் உனக்கு மிகப்பெரிய தபசு, இதுதான் யஜ்ஞம் அப்படின்னு ஸ்வாத்யாயன்மா பிரமதான்னு அந்த அடியேன் உனக்கு வேதாத்தியனம் பண்ணி வச்சேனே அதை ஒரு காலம் மறக்காதே, மறந்து போயிடாதே அப்படின்னு. இது ஏதோ வேதாத்தியனம் பண்ணிட்டு அந்த சிஷ்யன் விடைபெறும்போது அந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் சொல்கிறதுங்கிறது மட்டுமில்லை, நாம் அனைவருக்குமே இது சால பொருந்தும். இப்போது இப்போ நாமளும் ஆச்சாரியால்கிட்டேருந்து வேத பாகமோ இல்லை பிரபந்தமோ ஏதோ கற்றுக்கிறோம், கற்றுக்கிண்டு அதை நாம் திரும்ப திரும்ப புனகா புனகா ஆவர்த்தி பண்ணலேன்னு வச்சுக்கோங்கோ, நாம் ஆச்சாரியன்ட்ட கற்றுன்றது அப்படியே நாளடைவில் மறந்து போகும். அது மட்டும் இல்லை, இப்போ சந்தேகங்கிறது என்ன ஒரு ஏழு எட்டு தரம் சொல்லி வைப்பா, அதில் நமக்கு நுற்று ஆகாது. அப்போ நுற்று ஆகணும்னா என்ன பண்ணணும், அதை நாம்
திரும்ப 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 சொல்லி பழகி அது நம்ம மனசுக்குள்ளே நன்னா ஏறணும். அந்த சுரங்களும் சரி, அதனுடைய அந்த வாக்கிய அமைப்பு, இப்படி அதை முதல்ல தடுக்கும்போது புக்கை பார்த்து சொல்லணும், அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு சொல்லணும், அப்புறம் அந்த மூடி வச்சுட்டு சொன்னது நம்ம பாகம் ரைட்டான்னு பார்க்கணும். இப்படி திரும்ப திரும்ப நாம் அதிலேயே ஆழங்கால் பட்டு அதையே நன்னா சுஷ்டுவாக நுற்று பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரம்மயஜத்தில் அதை பார்க்காத நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கு நமக்கு அது ஒரு நல்ல ஹேத்துவாக இருக்கும். அதனால் இது ஏதோ இந்த பிருகுவுக்கு வைசம்பாயனை சொல்கிற உபதேசம்னு எடுத்துக்காக, நாம் ஒவ்வொருத்தருக்குமே வேதாபியாசத்தை பண்ணிக்கின்றிருக்கிற நாம் ஒவ்வொருத்தருக்குமே இது எவ்வளவு நன்னா பொருந்துருதுங்கிறத நாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். மனுஸ்மிருதி சொல்கிறது, உபநீயது யா சிஷ்யம் வேதம் அத்யாபயே த்விஜா சகல்பம் சாரகஸ்யம் ச தமாச்சாரியம் பிரசக்ஷதேன். இப்போது அந்த ஆச்சாரியன் நமக்கு வேதத்தை பூர்ணமாக நமக்கு அத்தியனம் பண்ணி வச்சுட்டான். இப்போ நாம் என்ன பண்ணணும், நமக்கு அத்தியனம் ஆன பாகத்தை ஒன்று அதை நன்னா நுற்று ஆற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும். இல்லை நுற்று ஆயிடுத்துன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, கொஞ்ச நாள் விட்டோம்னா அது அப்படியே மறந்து போயிடும். அதனால் அதை இப்போ ஆச்சாரியன்ட்டேந்து உச்சாரண அனுச்சாரண முறையிலே நாம் கற்றுக்கிட்டோம். இப்போது அதை நாம் என்ன சொல்லணும், அந்த திருவேன்னு அதை சொல்லி 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 பார்த்து அதை நொற்று பண்ணி அதுக்கப்புறம் நாம் நொற்று பண்ணதை மறக்காது இருக்கிறதுக்காக அப்பப்போ திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். இதைத்தான் அந்த பிருகுவான சிஷ்யனுக்கு ஆச்சாரியரான வைசம்பாயனர் உபதேசிக்கிறார். இதையே தான் மனுஸ்மிருதியும் கல்பம் சார் ரகசியம் சம் ஆச்சாரியம் சக்கத்தேன்னு சொல்லித்து. சரி, இது இந்த வேதத்தை கற்றுகிண்டு அதுக்கப்புறம் சொல்லாது போனான்னு ஒருத்தன் வச்சுங்கோ, இப்போது நல்லா ஊக்கத்தோடு கற்றுக்கிட்டான். இது அதுக்கப்புறம் அதை அது குடும்ப சூழ்நிலை இல்லை அவனுக்கு வந்து வாட்ச சகதர்மினி அவ்வளவு நல்லவோ அப்படி இருந்தால் அந்த பக்கமே போக விடலவோ, அதனால் இவன் கற்றுக்கிட்ட வேதம் மறந்து கொடுத்து அது அவன் ரொம்ப நிர்வேதப்படணும். ஐயோ, இதை திரும்பவும் எப்படியாவது திருப்பி ஆவர்த்தி பண்ணி அதை மனசில் அதை தரிச்சுக்கணுமேன்னு பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அந்த சாஸ்திர வச்சன என்ன சொல்கிறது, பிரம்மஹத்யா சமம் ஏயம் அதீதஸ்ய நாசனம்னு அந்த கற்றுக்கின்ற வேதத்தை இவன் ஆவர்த்தி பண்ணாத விட்டுட்டு மறந்து போட்டான்னா அவனுக்கு ஒரு பிரம்மஹத்தி பண்ணவனுக்கு எவ்வளவு தோஷம் ஏற்படுமோ அவ்வளவு தோஷம் இந்த வேதாத்தியனத்தை நன்னா பண்ணி அதுக்கப்புறம் மறந்து போனவனுக்கு ஏற்படும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் ரொம்ப பயப்படணும். நாம் கற்றுக்கிண்டா மட்டும் போகாது, அதை நன்னா நுற்று பண்ணால் மட்டும் போகாது, அதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நாம் ஆவர்த்தி பண்ணி அதை மனசில் எப்போதும் தரிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் பிரம்மஹத்யா தோஷத்துக்கு ஆளாவோம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை மனசில் வச்சுண்டு பயத்தோடு திரும்ப திரும்ப நம்ம ஒரு வாரத்தில் சொல்ல முடியல, 10 நாளில் சொல்ல முடியல, சரி 11வது நாள் அதுலேருந்து ஒரு கிஞ்சித்து ஒரு பாகம் ஒரு அணுவாகமோ ரெண்டு அணுவாகமோ சொல்லி பார்க்கலாமே, அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அதுக்கு தான் பிரம்மயஜம்னு விரிவாக வச்சுட்டுருக்கா. தினம் கொஞ்சம் 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 அந்த வேத ஆன பகுதியிலேருந்து பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தால் அவனுக்கு அது அவிச்சின்னமாக அப்படியே தைலதார மாதிரி தொடர்ச்சியாக அந்த வேத அபியாசம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் பெரியவா அவ்வளவு நன்னா நம்மளுடைய நித்தியானுஷ்டான கிரமத்திலேயே அதை பண்ணி வச்சுருக்கா. ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய, ஆச்சாரியனுக்கு பிரியம் அவன் ஆசைப்படுறதான அவன் விருப்பப்படுறதான அவனுக்கு பிரியமான தனம் செல்வம் பொருள் பசு பொன் தட்சண இதெல்லாம் ஆகிருத்திய கொடு, கொடுத்து விட்டு அப்புறம் என்ன பண்ணணும். இப்போது ஆச்சாரியாளுக்கு நம்ம முன்னையே சொன்னோம், ஆச்சாரியா சன்னதிக்கு போகும்போது அவாளை சேவிக்கும்போது நாம் எப்போதும் அவாளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போனோம்,
பெருமாள் சேவைக்கு போகும்போது அது உபகாரமாக நம்ம எத்தனை வாங்கிட்டு போகலாம், நமக்கு பிடிச்சதே வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அதில் ஒன்றும் அங்கே சாஸ்திரம் விதிக்கலை. ஆனால் ஆச்சாரியன் சன்னதியில் ஆச்சாரியனை சேவிக்க போகும்போது அவனுக்கு என்ன திருவுள்ள உகப்பை கொடுக்குமோ, நாம் எதை கொடுத்தால் அவனுக்கு திருவுள்ள உகப்பு ஏற்படுமோ, அப்படி அந்த ஆச்சாரியனுக்கு பிடித்ததான அந்த மதுவர்காதிகள் பழங்களெல்லாம் வாங்கிட்டு நாம் போகணும். அது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அதை தான் இங்கே சொல்கிறது, ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்யன்னு. இப்படி இந்த ஆச்சாரியனுக்கு பிரியமான அவன் ஆசைப்படுற பொருளை அவனுக்கு கொடுத்த பிறகு என்ன பண்ணணும், இவன் நன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிகளை பெற்றுக்கணும். இல்லற வாழ்க்கை அனுசரித்து கிரகஸ் இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கானா, அவன் கிரகஸ்தாசிரமத்துக்கு மாறி ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு அவளை தனக்கு பத்தினியாக கொண்டு அந்த பாரியோடு சேர்ந்து இவன் புத்திர பௌத்திராதிகளை அபிவிருத்தி பண்ண வேணும். அதை தான் அடுத்து சொல்லுது, பிரஜாதந்தும்மாவத்சேசி. பிரஜானா பிரஜைகளுடைய, அதாவது புத்திர பௌத்திராதிகளுடைய தந்தும், அதனுடைய விஸ்தாரத்தை. அது இப்போது கல்யாணம் பண்ணி அவனுக்கு பசங்க பிறக்கிறது, அந்த பசங்களுக்கு பசங்க பிறந்தால் இவன் என்ன ஆவான், தாத்தாவாயிடுவான், இவனுடைய பத்தினி பாட்டி ஆயிடுவான். அதான் உலகத்திலேயே எது ரொம்ப மகிழ்ச்சின்னா, தனக்கு பிறந்த குழந்தைகளை கொஞ்சறதில் மகிழ்ச்சி இல்லையாம், தனக்கு பிறந்த அந்த புத்திர பௌத்திர, அது அந்த புத்திரனுக்கு பிறந்ததான பௌத்திரன், புத்திரிக்கு பிறந்ததான அந்த தௌஹித்திரன் இல்லை தௌஹித்ரி, அவளை கொஞ்சிறது இருக்கே அதுதான் ஒசந்தது அப்படின்னு சாஸ்திரமே சொல்கிறது. அதனால தான் பிரஜாதம் தும்மாவேசி, அதிலிருந்து நீ பின்னடையாதே, விலகி விடாதே, அதை கல்யாணத்தை பண்ணிட்டு புள்ள குட்டிகளை பெற்றுக்கோன்னு சொல்கிறது. இப்போது கல்யாணம் பண்ணுறதோ இல்லை ஒரு அன்பன் சேர்ந்து குழந்தைகளை பெற்றுக்கிறதோ அது ஒரு ஜிப்சியான விஷயம்னோ அது ஒரு மோசமான இதுன்னோ சாஸ்திரத்தில் எங்கேயும் சொல்லலை. அப்படி இருந்தால் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிச்சுக்க மாட்டா, அந்த அப்பா அம்மா நமக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, நாம் நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். இது ரொம்ப ஒசந்ததான ஒரு தர்மம். அந்த கிரகஸ்தாத்திர தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியாக நம்ம சந்ததியை பண்ணுறதுக்கே அது ரொம்ப ஒசத்தியானது. அதனால தான் தானத்திலே ஒசந்தது கன்னியாதானம்ன்றா. ஒரு கன்னிகையை, அதாவது ஒரு வதுவை ஒரு வரனுக்கு கைப்பிடிச்சி கொடுக்கறது இருக்கே, அவன் அதை பாணிகிரகணம் அவளை பண்ணிட்டு போகிறானே, நாம் கன்னியாதானம் பண்ணி அதுதான் தானத்திலேயே ஒசத்தியான தானம். அதனால தான் இப்போவும் அந்த கன்னிகையை தானம் பண்ணுற மந்திரம், அது அத்தனை பேர் முன்னிலையில், அது அவன் எவ்வளோ தான் கடனை உடங்கி உடனே வாங்கி கல்யாணம் பண்ணாலும் கஷ்டப்பட்டவனாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது அவன் முகத்தில் ஒரு பிரகாசம், ஒரு ஜோதிஷு, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதே அது சொல்லத்தரமன். இப்படி வேதம் சொல்லித்து பிரஜாதந்தும்மாவேசி. அதுக்கப்புறம் சத்யான்ன பிரமதி தவ்யம் தர்மான்ன பிரமதி தவ்யம். மறந்து போயிடாது. எதை மறந்து போயிடாது? சத்தியத்தை கடைபிடிக்கிறத மறந்து போயிடாதே, தர்மத்தை கடைபிடிக்கிறத மறந்து போயிடாதே. இப்போது எது சத்தியம்ங்கிற இது வரும்போது ஆச்சாரியால் அழகாக நம்மளுடைய பூர்வர்கள் ரொம்ப நன்னா தங்களுடைய அனுஷ்டானத்திலையும் சரி, அதில் அந்த ஸ்லோக ரூபமாக அது வேதங்கள்லேருந்து மேற்கோள் காட்டி ரொம்ப அழகாக சொல்கிறா. இதில் பிரமாண வச்சனம் என்ன இருக்குது, சத்யம் சத்யம் புனசத்யம் உத்ரித்ய புதமுச்சஜே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். உலகத்திலேயே எது ரொம்ப சத்தியம்னா புனகா சத்தியம். அதை உத்ரித்ய புஜமுச்சதே, கையை மேலே ஒசத்தி இதுதான் சத்தியம்னு அடித்து சொல்கிறேன். என்னதுக்கு வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி. இந்த இடத்துல
பரம்னா வசந்தது மேலானதுங்கிறத அர்த்தத்தை பண்ணப்படாதுங்கிறது நம் குருகளுடைய ஒரு நிர்வாகம். ஏன் இப்படி சொல்றான்னா, வேதா சாஸ்திரம் பரம்னாஸ்தின்னு வேதத்தை காட்டிலும் மேலானதான அதற்கு மேற்பட்டதான சாஸ்திரமே ஒன்றுமில்லைன்னு சொன்னோம்னா, அப்போ வேதத்துக்கு சமமாக ஒரு சாஸ்திரம் இருக்கா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, வேதத்தை காட்டிலும் பிரிதொரு சாஸ்திரம் இருக்கா லோகத்தில்? இப்போ வேதத்துக்கு கீழ்பட்டதாகவே இருக்கட்டும், அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்காங்கிற அந்த பர்டினன்ட் கொஸ்டின் வருது இல்லையா, அதுவே இருக்கப்படாதான். அதனால் பரம்ங்கிறதுக்கு மற்றொன்றுன்னு அர்த்தம் இங்கே. அப்போது வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தின்னா, வேதத்தை தவிர சாஸ்திரம் என்பதே வேறு ஒன்று இல்லை. அதே மாதிரி ந தெய்வம் கேசவாத் பரம், கேசவனை காட்டிலும் மேற்பட்ட தெய்வம் இல்லை, அவனுக்கு மேலான தெய்வம் இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. கேசவனை தவிர வேறு ஒரு தெய்வமே இல்லை அப்படிங்கிறத நாம் நிஷ்கர்ஷம் பண்ணிக்கணும். அதுதான் சத்தியம். சத்தியம் சத்தியம் புனகா சத்தியம் உத்ருத்ய புஜமுச்சத்து. அப்படியே கையை நீட்டி அவன் ஆர்ப்பரிச்சு சத்தியம் இதுதான்னு சொல்கிறான் பாருங்கோ, அவ்வளவு நிச்சயமா, சர்வ நிச்சயமா. அது என்னன்னா, வேதத்தை காட்டிலும் வேற சாஸ்திரமே கிடையாது, கேசவனை காட்டிலும் வேற தெய்வமே கிடையாதுங்கிறது உண்மை. அந்த உண்மையை தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிண்டு அவன் எப்பொழுதும் அதை அனுசந்தானம் பண்ணணும், ருத்ர தெய்வங்காலில் போய் விழப்படாது. அப்புறம் மோக்ஷத்தை தவிர அந்யதா சுத்திர பலன்களிலே ஆசையோ வேண்டுதலோ அவனுக்கு இருக்கக்கூடாது. அதான் சத்தியன்ன பிரமதி தவ்யம், இந்த சத்தியத்தை ஒருபோதும் மறந்துடாதே. தர்மான்ன பிரமதி தவ்யம், எது தர்மம் அப்படின்னா, நம்ம பூர்வர்கள் அவ அனுஷ்டித்து காட்டின வழியிலேயே நாமும், அது தர்மம் இசைந்த நமக்கு எது தர்மம் எது அதர்மோன்னு நம்ம பகுத்து அறிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு புத்தி போராது. நமக்கு அவ நாம் அவ்வளவு சாஸ்திரங்களை ஆழங்கால் படலை, அதை நாம் வாசிக்கலை. இருந்தாலும் நாம் பெரியவா எதை பண்ணாலோ அத்தை நாம் அனுசரிச்சுன்னு போனோம்னா, ஏன்னா அவ அதர்மத்தை ஒரு காலம் பண்ணியிருக்க போகிறதில்லை. அதனால் அவ தர்மிஷ்டாள், அந்த தர்மம் இசைந்த வழியிலேயே போவாள். அதனால் அவ வழியே நாமும் போனோம்னா நாம் தர்மம் இசைந்த வழியிலே செல்வோம், நாம் காப்பாற்றப்படுவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது சந்தியாவந்தனத்தில் கூட முதல்ல எடுத்த உடனே ஒரு ஆச்சமனம்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா. இது சாஸ்திர ரீதியாகவும் பார்க்கலாம், அதே மாதிரி அவனுக்கு இந்த லௌகீக ரீதியாகவும் பார்த்தா ரெண்டு இதுலேயுமே எவ்வளோ சௌகரியம் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போது இந்த ஆச்சமனம்ங்கிறது அவன் ஒரு நாளைக்கு சந்தியாவந்தனத்தில் எவ்வளவோ தரம் நாம் பண்ண போகிறோம். அந்த எவ்வளவோ தரம் நம்ம ஆச்சமனம் பண்ணுறோமே, அப்போது என்ன பண்ணுறோம், அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உளுந்து முழுகும் அளவுக்கு ஜலத்தை உள்ளங்கையில் எடுத்துட்டு நாம் அதை பிராச்சனம் பண்ணுறோமோனோ சாப்பிட்றோமோனோ, அப்போது இந்த உணவு குழல் அது இறுகாமல் கெட்டிப்படாமல் அது ரொம்ப அப்படியே நேர்த்தியாக இருக்க வைக்கிறது. அது மெடிக்கல் சயின்ஸில் அது ரொம்ப வசதி, ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய நாமதேயங்களை நாம் உச்சரிக்கிறோமே, அந்த உச்சாரணம் நமக்கு ஒரு ஸ்ரேயஸ கொடுக்கறது. அதான் அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேஜசாத் நஷ்யந்தி சகலாரோகாஹ சத்தியம் சத்தியம் வதாம்யஹம். அங்கேயும் சத்தியம் சத்தியம். யார் சொல்கிறா? வியாசர் சொல்கிறார். வதாமி அகம், நான் சொல்கிறேன். என்ன சொல்கிற? அச்சுத அனந்த கோவிந்த, இதுதானே நமக்கு ஆச்சமனத்தில் வரதான மந்திரம். அதனால் அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேஷஜா, பேஷஜம்னா மருந்து. அப்படி யமனோத்தன் சுஷ்டுவா நித்தியானுகர்மானுஷ்டானங்களை ஒழுங்காக அனுசரிச்சுட்டு வந்து அதில் ஆசமனத்தை பண்ணுறானோ அவனுக்கு வியாதிங்கிறதே வராது. அப்போது அந்த சகல வியாதியும் அழிஞ்சு போயிடும்.
வாசிச்சு போயிடும். அதில் இந்த வியாதி போகிறதுக்கு எது மருந்துன்னு சொன்னால், இந்த அச்சுதானந்த கோவிந்தேங்கிற நாமங்களை நாம் உச்சாரணம் பண்ணுறோமே அதுதான் ரொம்ப ஸ்ரேயசு. இப்போது பகவத் திருநாமதேயங்களை உச்சரித்ததான ஒரு பலனும் நமக்கு ஏற்படுறது, ஒரு புண்ணியமும் ஏற்படுறது. அதே சமயம் அதுக்கு மெடிசினல் வேல்யூவும் இருக்கிறதுனால நம்ம தேகமும் ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் இந்த ஆச்சமனமே நமக்கு ஒரு பேஷஜம், நல்ல அருமருந்தாக இருக்குதுன்னு விரிவாக பண்ணி வச்சுருக்கா. அது ரொம்ப சத்தியம். அதை தான் வியாசரும் சொல்கிற சத்தியம் சத்தியம் வதாம்யஹம். அதுக்கப்புறம் சொல்லித்து குசலான் அப்ரமதி தவ்யம். குசலான் குசலான்னா தேவதார்ச்சனா ரூபமான மங்களாசரணத்திலிருந்து, அதில் பிரமதி தவ்யம் அதை ந பிரமதி தவ்யம் அதை மறந்து ஒரு காலும் விலக்கி விடாதே. அப்போது அந்த தேவதார்ச்சனா ரூபமான மங்களாசாரணத்திலிருந்து அதில் நீ மங்களாசரணத்திலிருந்து ஒரு ஒரு காலம் முழக்காதே அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் புர்ஜைன பிரமதி தவ்யம், அதில் ஐஸ்வர்யத்துக்காக வேண்டி கர்மாவை செய்யாமல் விட்டுடாதே. அப்போது ந பிரமதி தவ்யம் எதை புர்ஜைன பிரமதி தவ்யம் ஐஸ்வர்யம். இப்போ பணம் சம்பாதிக்கணும், அது இங் கர்ம பூமியில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி, பணம் இல்லைன்னா வாழ்க்கையை நடத்த முடியுமா? பணம் இல்லைன்னா அரிசி கடைக்காரன்ட்ட போய் அரிசி வாங்க முடியுமா? காய்கறிக்காரன்ட்ட போய் காய்கறி வாங்க முடியுமா? எதுக்குமே நமக்கு பணங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருக்கே. வேதம் அதை சம்பாதிக்காதேன்னு சொல்லவே இல்லை. உக்காண்டு மூக்கை பிடிச்சிட்டு எப்போதும் அனுஷ்டானம் பண்ணு, நீ சம்பாதிக்கவே வேண்டாம்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒரு காலம் உபாதான காலம்னு ஏற்படுத்தி, அது அந்த காலத்தில் பகவத் ஆராதனத்துக்கு வேண்டியதான பொருட்களை நீ சம்பாதின்னு வேதம் நமக்கு நன்னா சொல்லிருக்கு. அதனால் சம்பாதிக்கணும் ஒவ்வொருத்தனும். இந்த உத்தியோகம் புருஷ லக்ஷணம்ன்றா பாருங்க, அது மாதிரி சம்பாதிக்கணும் ஒவ்வொரு, அது புருஷ லக்ஷணம் அது. அதனால் ஐஸ்வர்யத்துக்காக கர்மாவை பண்ணாமல் விட்டுடாதே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போது பணத்துக்கு ஆசைப்பட்டு கர்மத்தை தியாகம் பண்ணாதேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நான் பிராமணன், எனக்கு இப்போ இப்படிலாம் சம்பாதிக்கணுன்ற அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையைன்னு யஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் அதுக்கப்புறம் தான பிரீதம்னு ஆறு தான சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கு. இந்த ஆறும் எனக்கு பண்ணினா நான் என்னுடைய வாழ்க்கையை சுகமாக ஓட்ட முடியுமா? அது முடியாதே. அப்போது அடியன் அதற்கு தகுந்த மாதிரி அடியனுக்கு பணம், எனக்கு அடியனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ, அடியனுக்கு எவ்வளவு தெரியுமோ, எந்த வகையில் அடியன் சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாதிச்சு பிள்ளை குட்டிகளை காப்பாற்றி நித்தியமாக பகவதாராதனத்தில் ஆற்றுல பண்ணிட்டு தேவ ஆசானத்தாலும் சுகமாக வாழணுமே. அதை வேதம் மறக்கலை. அதான் சொல்கிறது புருஜைன பிரமதி தௌரியம். நீ பணம் சம்பாதிக்கணுங்கிறத நினச்சிக்கோ, அதை பணம் சம்பாதிக்காத விட்டுடாதே அப்படின்றது. ஸ்வாத்யாய பிரவதனாபியான் அப்ரமதி தவ்யம் தேவ பிதுருகாபியான் அப்ரமதி தவ்யம். இப்போது திரும்பவும் அதே சொல்கிறது, ஸ்வாத்யாய பிரவச்சனாபியான் அப்ரமதி தவ்யம். இப்போது ஒரு ஆச்சாரியன்ட்டேந்து நாம் வேதத்தை அபியசிச்சுக்கிறோம், வேதத்தை அத்தியனம் பண்ணுறோம். நாம் பெரியவாளான உடனே நம்மளுடைய சிஷ்யாளுக்கு நாம் அந்த வேதத்தை சொல்லி கொடுக்கணும். வேதத்தை ஓதினால் மட்டும் போராது, அதை ஓதுவிக்கவும் வேணும். தான் கசடர வேதத்தை தன் ஆச்சாரியனிடமிருந்து கற்றுக்கொண்டு அப்படி தான் கற்றதான வேதத்தை தன் சிஷ்யர்களுக்கும் இவன் சொல்லி வைக்கணும். அவன் அவளும் இவன்கிட்ட அத்தியனம் பண்ணும்படியாக அந்த சிஷ்யர்களுக்கு அருள் பாலிக்கணும். அந்த சிஷ்யர்களுக்கு அந்த சிஷ்யர்களெல்லாம் இவன் தயார் பண்ணணும். இது இவனுடைய தலையாய கடமை. அதனால தான்
ஸ்வாத்யாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தேவ பிதுருகாரியாபியாம் ந பிரமதிதவ்யம், அங்கே த்ரிகுணம், அதாவது அந்த த்ரிகுணம்னு அது என்ன த்ரிகுணம்னு சொல்லுவாள், க்ஷமிக்கணும், த்ரிகுணம்னு சொல்லுவாள், அதாவது மூணு பிறக்கும்போதே ஒரு பிராமணன் மூணு கடனோட பிறக்கிறான், ரிஷி கடன், தேவகடன், பித்ரு கடன், இந்த மூணு குணத்தோடையே அவன் பிறக்கிறான். இப்போது தேவ பித்ருகாரியாபியான் பிரமதிதவ்யம், இந்த தேவதா காரியங்களை பண்ணாதிருக்காதே, பித்ருகாரியங்களை பண்ணாதிருக்காதே. அப்படின்னா என்ன, அமாவாசை தர்ப்பணம் பண்ணு, மாசவரப்பு தர்ப்பணம் பண்ணு, அப்புறம் இந்த மகாலய பக்ஷங்கிற மாதிரியான பித்ரு தினங்களில், அப்புறம் அந்த இதில் வர்றது பார்க்கா அஷ்டகை அன்வஷ்டகை ஸ்ராத்தாதிகள் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுடாதே, அதெல்லாம் நீ நன்னாக பண்ணணும். ஏன், அது பித்ருகளுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணும், அதனாலே பண்ணணும். ஒன்று சந்தியாவந்தனம் நன்னா பண்ணுறதுனாலேயும், யாக யஜ்ஞாதிகளை வேதாத்தியனத்தை நன்னா பண்ணுறதுனாலேயும் நாம் ரிஷிகளையும் தேவர்களையும் மகிழ்விக்கிறோம். பித்ருக மகிழ்விக்கிறது ரெண்டு வகையில், ஒன்று நாம் ஒழுங்காக அந்த பித்ருகர்மாக்களை அனுஷ்டிக்கிறது ஒன்று, ரெண்டாவது சத் புத்திர பௌத்திராதிகளை அபிவிருத்தி பண்ணுறது, நாம் குழந்தைய பெற்றுக்கிண்டு அவனுக்கு குழந்தை பிறந்து இப்படியே போகிறது இருக்க அது இன்னொரு இது, இப்படி இந்த ரெண்டையும் பண்ணால் பித்ருகடன் அடையும். அதனால் இப்போது தேவகடன், ரிஷிகடன், பித்ருகடன், இதனால தான் நம்ம நித்தியானுஷ்டானத்திலே எவ்வளவு கிரமமாக வச்சுருக்கா பாருங்கோ, தேவ ரிஷி, காண்ட ரிஷி, பித்ரு தர்ப்பணம் கரிஷேன்னு நாம் சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணுறோமே, இந்த த்ரிருணத்தை நாம் திருப்பி அடைக்கிறதுக்கு தான் அது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் தேவ பித்ருகாரியாபியான் பிரமதிதவ்யம், அதுக்கு மேலே சொல்லித்து மாதேவோபவ பித்ருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவன். மாதேவோபவ சாமான்யமான அர்த்தம் இதுக்கு என்ன, அதாவது தெய்வத்தை போல உன்னுடைய அம்மாவை நினை, போற்று. அதே மாதிரி தெய்வத்தை போல உன்னுடைய தந்தையை நினை, போற்று. ஆச்சாரியனையும் தெய்வமாக நினை, அவனையும் போற்று. அதிதி தேவோபவ உனங்க ஆத்துக்கில் அதிதி வரால விருந்தாளி, அவளையும் தெய்வமாக நினை, அவர்களையும் நன்றாக உபசரி. இது சாமான்யமான அர்த்தம். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் இதுக்கு உள்ளீடாக ரொம்ப அசாத்திய அர்த்தத்தை சொல்லிருக்கா நம்ம சுவாமி தேசிகன். பிரதான சதகம்னு ஒரு சில்லற ரகசிய கிரந்தம், அதில் மந்த்ரோக்தி மாதாவாக ஆச்சாரியன் பிதாவாக பிறக்கிற வித்யா ஜன்மம் ஜன்மங்கள் எல்லாத்திலும் பிரதானம். அந்த பிரதான சதகத்தில் சொல்கிறார் மந்த்ரோக்தி மாதாவான, அப்போது அந்த மந்திரங்கள் நமக்கு மாதாவாரது, அந்த மந்திரத்தை உபதேசித்த அந்த ஆச்சாரியன் இருக்கானே அவன் பிதாவாரான். அப்போது மந்திரங்கிறது எது, அது நம் பெற்றதாயை போன்று அனைத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. மந்தாரம் திராயதே இதி மந்த்ரஹா, அந்த மந்திரம் அந்த உச்சரிப்பவனை காப்பாற்றுறது. இப்போது கர்ப்பத்தில் வயத்தில் வச்சு தாய் நம்மளை காப்பாற்றுறா, அது அந்த சிசு அந்த கர்ப்பத்திலேருந்து வெளியில் பிறந்த உடனே அதுக்கு பால் கொடுத்து சீராட்டி பாவா அது என்னமோ மலமூத்திராதிகள்லாம் விசர்ஜனம் அதையெல்லாம் அருவறுப்பு இல்லாத தொடச்சி அதை எவ்வளவு இதாக காப்பாற்றுறா ஒரு தாய். அதுக்கு பசிக்கிறதுன்னு சொல்லக்கூட தெரியாது அந்த குழந்தைக்கு, அதுக்கு ஐயோ பசிக்குமேனு சாதம் போட்டு இல்லை எடுத்துக்கிட்டு அது அந்த குழந்தையினுடைய வயசை பொறுத்திருக்கு. அப்படி அந்த தாயானவள் எப்படி காப்பாற்றுறாளோ அதே மாதிரி இந்த மந்திரமாகிற தாய் நம்மை எப்பொழுதும் பேணி காப்பாள்.
ரக்ஷணம் பண்ணுவாள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் மந்திரத்தை தெய்வமாக நினை, அதை எப்பொழுதும் போற்று, ஜபித்து கொண்டிரு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதேவோபவங்கிறதுக்கு பித்ருதேவோபவ. இப்போ ஆச்சாரியன் பிதான்னு சொன்னோம். பிதா நமக்கு என்னென்ன பண்ணுறான், அவன் கடமையிலேருந்து அவன் தவறதில்லை. அதே மாதிரி இந்த ஆச்சாரியன் சிக்ஷிச்சு இந்த சிஷ்யனை அவன் எப்படி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சுகமாக இருக்குமோ, அவன் எப்படி இருந்தால் அவன் எப்படி நடந்து கொண்டால் அவனுக்கு அது ஸ்ரேயஸோ, அது எம்பெருமான் திருவுள்ள பத்துவானோ, அந்த மாதிரி அவன் எம்பெருமான் திருவுள்ளம் மகிழும்படியான செயல்களை இந்த சிஷ்யனுக்கு செய்விக்கிறான் இல்லையா, அதனால் அவன் பித்ருதேவோபவன்னு அந்த ஆச்சாரியனை நாம் பித்ருவாகவே கொள்ளணும். அதுக்கப்புறம் திருப்பி சரி ஆச்சாரியனை பித்ருன்னு சொல்லிட்டால அதுக்கப்புறம் ஆச்சாரிய தேவோபவன்னு மூணாவது ஒன்று சொல்கிறதே அது என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டால், இந்த ஆச்சாரிய தேவோபவங்கிறதுக்கு நம்ம சாதாரணமாக சொன்னதான இது அர்த்தம் இல்லை. அது அந்த ஆச்சாரியனை பித்ருவாக கொண்டால் பின்வரும் ஆச்சாரிய சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்ல முடியும், சொல்ல முடியாதே. அதனால் ஆச்சாரியன்கிறவன் யாருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியன்கிறவன் தானும் இந்த கர்மங்களை சுஷ்டுவாக அனுஷ்டிச்சு சாஸ்திர பிரகாரம் நடந்து தன்னுடைய சிஷ்யனையும் அதே மாதிரி நடக்கும்படி பண்ணுபவன். அப்போது இந்த ஆச்சாரங்களை தானும் அனுஷ்டித்து தன் சிஷ்யனையும் அனுஷ்டிக்கும்படி பண்ண வைப்பவன் ஆச்சாரியன். அதனால் அந்த ஆச்சாரிய சப்தத்துக்கு தானும் அனுஷ்டித்து தன்னுடைய சிஷ்யனையும் தன்னை போலே அனுஷ்டிக்க வைக்கிறான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரௌட கிரந்தமான அந்த ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்திலேயே குரு பரம்பரையிலேயே ஒரு அதி அற்புதமாக ஒரு பாசுரம் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன். ஆளும் அடைக்கலம் என்றெம்மை அம்புயத்தாள் கணவன் தாளினை சேர்ந்து எமக்கும் அவை தந்த தகவுடையார் மூலுமிருட்கள் விழ முயன்று ஓதிய மூன்றினுள்ளம் நாளும் முகக்க இங்கே நமக்கோர் விதிவாய்க்கின்னதே. ஆளும் அடைக்கலம் என்று எம்மை அம்புயத்தாள் கணவன் தாளினை சேர்ந்து. இப்போ எம்பெருமானும் எம்பிராட்டியும் சேர்ந்த மிதுனம் இருக்கே அது மட்டுமே பிராப்பியஸ்ய பிரம்மணோரூபம்னு அவ நிஷ்கர்ஷிச்சு தான் தன்னுடைய ஆச்சாரியன் மூலமாக தன்னை தன் ஆத்மாவை அந்த எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கிறாள். அப்படி ஆளும் அடைக்கலம் என்று எம்மை அம்புயத்தாள் கடவன் தாளினை சேர்ந்து அவ அந்த எம்பெருமான் திருவடியே சேர்ந்தாள். அது அப்படியே விட்டுள்ள எமக்கும் அவை தந்த தகவுடையார் தகவுன்னா கிருப்பை. அது அவ ரொம்ப கருணை உள்ளம் படைச்சவாள் இல்லையா ஆச்சாரியாள், நமக்கு எந்த தகவை அவ இது பண்ணுறான்னா எமக்கும் அவை தந்த தான் எப்படி தன் ஆச்சாரியனிடத்தில் பிரார்த்திச்சு சரணாகதியை பரநியாசத்தை பண்ணிகின்றாரோ அதே மாதிரி சிஷ்யனான நமக்கும் நம் ஆச்சாரியால் அதை பண்ணி வைக்கிறா. அது என்ன ஆறுதுன்னா மூலும் இருள்கள் விழ. அப்போ அப்படியே அஞ்ஞானம் கப்பி போய் கிடக்கு, ஒரே கும் இருட்டாக இருக்குது. அதில் அவளுடைய நல்ல உபதேசங்கிறதான ஒரு வெளிச்சத்தை செலுத்தி அந்த இருளெல்லாம் இல்லாதபடி பண்ணிடுறா. அப்படின்னா நம்ம அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்குறா. என்ன ஞானத்தை கொடுக்குறா, எப்படி இருந்தா விழ முயன்னு என்ன முயற்சி பண்ணுறா, ஓதிய மூன்றினுள்ளம் அந்த ரகசியத்ரயம்னு சொல்கிறோமே அது திருவக்ஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் அந்த மூணுனுடைய அதுதான் அத்தியாத்ம சாஸ்திரத்திலேயே ரொம்ப உசந்ததான விஷயங்கள். அந்த
மூன்று ரகசியத்தினுடைய காலக்ஷேபத்தை நமக்கு பிரசாதித்து நம்மை நல்வழிப்படுத்துகிறார்கள். அப்போ நாளும் முகக்க இங்கே நமக்கோர் விதி வாய்க்கின்றதே. என்ன புண்ணியம், எவ்வளவு பேறு பெற்றவனாக நாம் ஆனோம். நாம் இங்கிருக்கும் காலம் வரையில் அந்த ஜபங்களை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம், அதனாலே எம்பெருமானையும் மகிழ்விக்கலாம். நாலு முகக்க இங்கே நமக்கு ஓர் விதி வாய்க்கின்றதேன்னு அத்தி அற்புதமாக ரகசித்ரயசாரத்தில் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காருன்னா, அந்த ஆச்சாரியாளுடைய கிருபை இருக்கே அது சொல்ல தரமன். அதைத்தான் அந்த நமக்கு யார் சரணாகதி பண்ணி வச்சாலோ, இப்போ ஆச்சாரியங்கிறவன் அந்த வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி வச்சவனை பித்ருன்னு சொல்கிறான். ஆச்சாரியன்னு யாரை சொல்கிறோன்னா, நமக்கு பரண்யாசாதிகளை பண்ணி வச்சு இந்த ஆத்மாவை எம்பெருமான் திருவடியிலே சமர்ப்பித்தாலே பரம உதாரத்தோட அந்த ஆச்சாரியரை தான் இந்த இடத்துல ஆச்சாரிய தேவோ பவங்கிறது வேதம் உத்கோஷிக்கிறது. அதிதி தேவோ பவ, அதிதி தேவோ பவன்னா இப்போ நம்மாத்துக்கு விருந்தாளி. இப்போது ரொம்ப ஆற்றுல விருந்தாளின்னா யாருன்னா, அது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிறது இல்லை, மச்சினம் வருவான், அவன் பெரிய விருந்தாளி. இப்போது ஈவாத்து மனுஷா வரக்கூடாது, புருஷனா ஆற்று புக்காத்து மனுஷா யாரும் வரக்கூடாது. அவள் பிறந்தாத்து மனுஷா வந்தால் உத்கோஷிக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ காலம் அப்படி இருக்கு அடியன், வாஸ்தவமாக யாரையும் தப்பாக சொல்லணுன்றதுனால சொல்லலை, இது இப்படி காலம் இருக்குது, அதை அடியன் விஞ்ஞாபிச்சுட்டேன். அதில் யாரும் வந்து அந்நியதா திருவுள்ள பத்தவன்தான். இப்போது அது வந்து அதிதி தேவோ பவான்னு அர்த்தம் ஆகாது. அதிதி தேவோ பவான்னா என்னன்னா, அதிதின்னா இந்த இடத்துல வெறும் விருந்தாளின்னு அர்த்தம் வச்சுக்கக்கூடாது. அது பரம பாகவதோத்தமாக இருக்காளே அவள் தான் அதிதி. ததாதாரணத்தை காட்டிலும் ததிய ஆராதனம் சிரேஷ்டம்னு சொல்கிறது நம்ம சம்பிரதாயம். அதனால தான் நம்ம மாத்துல என்ன ஒரு நல்ல காரியம் வந்தாலும் சரி நாம் என்ன பண்ணுறோம், தடி ஆராதனம்னு பண்ணுறோம். அது தடி ஆராதனம், அது எப்படியோ அது எப்படி பேர் வந்தனோ, இப்போ தடி எடுத்து அடிக்க போகிறது இல்லை. இருந்தாலும் அந்த தத் ஆராதனம், பகவானையே ஆராதிக்கிறத காட்டிலும் அவனுடைய அடியவர்களை நாம் ஆதரித்தால் அவனுக்கு திருவுள்ள உகப்பு. அதனால தான் தத் ஆராதனத்தை காட்டிலும் ததி ஆராதனம் ஒஸ்திங்கிறது நம்ம சம்பிரதாயம். சரி, இந்த அடியவர்கள்னா யார்? ஏற்கனவே சொன்னோம், பகவத் சேஷத்துவ ஞானவான்களான பிரதிபுத்தரையும் நித்தியரையும் முக்தரையும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றது உன் அடியார்க்கு அடிமை என்கையாலே இதுவே திருமந்திரத்திற்கு உயிர் நிலைன்னு சுவாமி தேசிகன் சாரசாரங்கிற கிரந்தத்தில் அத்தியற்புதமாக சாதிச்சிருக்கார். அதனாலே இந்த பகவத் சேஷத்துவ ஞானவான்களான பிரதிபுத்தாள் இருக்காளே அவா தான். இப்போது நாம் நித்தியரும் இல்லை முக்தரும் இல்லை, அதனால் நமக்கு அந்த பாகவதோத்தம் இது அந்த இதில் செல்லாது. அப்போது இங்கே நம்ம இருக்கிறது என்ன, பகவத் சேஷத்துவ ஞானவான்களான பிரதிபுத்தர் இருக்காளே அவா தான் அதிதி. அந்த அதிதி நின் திருவெட்டெழுத்தும் கற்று, அதாவது உன்னுடையதான அந்த திருவஷ்டாட்சரம்னு சொல்கிறாளே, பிரணவம் நமசு நாராயண சப்தம் அதுக்கு மேலே ஆயங்கிறதான ஒரு சதுர்த்தி விபக்தி, இது இத்தனையும் சேர்ந்தது தானே திருவஷ்டாட்சர மந்திரம். அதனால நின் திருவெட்டெழுத்தும் கற்று, நான் என்ன தெரிஞ்சுக்கின்றேன், அதை எப்படி ஆச்சரணம் பண்ணுறேன்னா, நான் உற்றது உன் அடியார்க்கு அடிமை. ஹே பெருமானே, உன்னுடைய அடியவர்கள் யார் யாரோ அவளுக்கு நான் அடிமையாக வேணும் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கின்றேன். அதனால் இதுதான் திருமந்திரத்தினுடைய உயிர்நிலை, ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு சுவாமி தேசிகன் பிறக்க சாதிக்கிறார். இதனுடைய தாத்பரியம் என்னென்னா, நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றது உன் அடியார்க்கடிமைன்னு இதை எந்த இடத்துல சாதிக்கிறார்னா, நமப்பதார்த்தத்தை வியாக்கியானம் பண்ணும்போது சாதிக்கிறார். அப்போது நமகாங்கிற பதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது, ந மகான்னு சொன்னால்
அப்போ நான் எனக்கு உரியேன் அல்லேன்னு சொல்லும்போது அப்போ நான் சுதந்திரன் இல்லை, அடியேன் பரதந்திரனே. சரி, இந்த பாரதந்திரியம் இருக்கே என்கிட்ட, நான் பரதந்திரனா இருக்கேனே, அப்போ ஒரு சுதந்திரனை ஆசிரியிச்சு அவன் திருவடிவாரத்தில் நான் கைங்கரியம் பண்ணணுமே. ஏன்னா அடியன் பாரதந்திரியம் உள்ளவன், எவன்கிட்ட சுவாதந்திரியம் இருக்கோ அவளை ஆசிரியிக்கணுமோனோ. அப்போ சுவாதந்திரியம் உள்ளவன் எம்பெருமான், அந்த எம்பெருமானை நாம் ஆசிரியிக்க வேணும், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அப்போ இங்கே ஹே எம்பெருமானே உனக்கடிமைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொன்னார், நான் உற்றது உன் அடியார்க்கு அடிமைன்னு அழ்வார் சாதிக்கிறதுனாலே. அப்போ பகவானுடைய பக்தர்களுக்கு நாம் அடிமையாக வேணும், அதுதான் அங்கே தாத்பரியம். ஏன் ஜானிக்கு ஆத்மேவ மே மதம்னு சொன்னான் பாருங்க, வாசுதேவம் சர்வமீச மகாத்மா சுதுகுலபகான்னு கீதையில் பெருமான் சொல்லலையா? தேடி சலட போட்டு தேடி கிடைச்சாலும் கோட்டியில் ஒத்தான் லட்சத்தில் ஒத்தான் அம்பறானாம் பகவானுக்கு உண்ணு நீர் பருகு, அதாவது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் பித்திரம் எல்லாமும் கண்ணன்னு அந்த தாரக போஷக போக்கியம் எல்லாம் அந்த எம்பெருமானான கண்ணனேன்னு அந்த ஆழ்வார் மாதிரி நினைக்கிற வக்திகள் இருக்காளே, அவா எனக்கு கிடைக்கிறதே ரொம்ப துர்லபம். அவா என்ன நினச்சின்னு இருக்கா, ஏ எம்பெருமானே நீ கொடுக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியத்தை நீ சுவீகரிச்சுக்கணும். அடியன் எம்பெருமானான தேவரிடம் வேண்டுவது இது ஒன்று தான், வேற எதுவும் கிடையாது. எனக்கு அதை கொடு இதை கொடு காசை கொடு பணத்தை கொடு வசதி கொடு வாழ்க்கையை கொடுன்னெலாம் இல்லை, அதெல்லாம் கேவலம், அதெல்லாம் தமிழ் கேவலம், அது சம்ஸ்கிருதத்தில் கேவலம்லாம் ஒன்லின்னு அர்த்தம். அப்போது இங்கே அது சுத்திர பலன்கள், ரொம்ப அல்ப பலன், அந்த பலனில் ஆசைப்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த எம்பெருமான் திருவாடிவாரத்தில் அசஞ்சலமான அந்த கைங்கரிய பிரவிற்த்தி நமக்கு ஏற்பட்டதுன்னா அவனுடைய அடியவர்கள் திருவடி வாரத்திலையும் அது கட்டாயம் ஏற்படும். ஏன்னா நான் மகான்னு சொன்னோமா, அப்போது அடியேன் சுதந்திரன் இல்லை, அடியேன் பரதந்திரன், யாருக்குன்னா எம்பெருமான். அப்போ எம்பெருமான் நம்மளை இன்னவருக்கு கைங்கரியம் பண்ணுன்னு நியமிக்கிறான்னா அவளுக்கும் நம்ம கைங்கரியம் பண்ணி தானே ஆகணும் இல்லையா? அது மாதிரி நாம் அந்த எம்பெருமான் தனக்கு ஆத்மாவாக அந்த பாகவதோத்தமாவை அவன் வச்சுட்டு இருக்கிறதுனால, அந்த ஞானிகளை அவன் வச்சுட்டு இருக்கிறதுனால அவளும் அவளுக்கு நாம் கைங்கரியம் பண்ண வேணும். அதனாலே உற்றது உன் அடியார்க்கு அடிமைங்கிறது தான் திருமந்திரத்தினுடைய உயிர் நிலைன்னு சாதிச்சார். அதுக்கப்புறம் வேதம் சொல்கிறது, யான் யனவத்யானி கர்மாணி தானி சேவி சௌவ்யானி நோ இதராணி யான்யஸ்மாதபும் சுசரிதானி தானி த்வயோவாஸ்யானின்னு சொல்லிட்டு போகிறது. அனவத்யானி சிஷ்டாச்சார ரூபமாக இருக்கின்றதான கர்மாணி கர்மங்கள், யானி எவையவை உண்டோ தானி அவைகள், சேவி சவ்யானி கட்டாயம் அனுஷ்டிக்கப்பட்டே ஆக வேணும். அப்போது சிஷ்டாச்சார ரூபமாக இருக்கிறதான கர்மங்கள் எதெல்லாம் இருக்கோ அத்தனையும் நாம் கண்டிப்பாக அனுஷ்டிக்கணும். அப்போது பிரத்யக்ஷமான சாஸ்திர விதிகளுக்கு முரண்படாததான சிஷ்டாச்சாரங்களை நீ பின்பற்று அப்படின்னு வேதம் நமக்கு இங்கே உபதேசம் பண்ணுறது. இதராணி இந்த தோஷமுள்ள கர்மங்களை சிஷ்டர்கள் அனுஷ்டித்தாலும் கூட நோ அவை உன்னால் அனுஷ்டிக்கத்தகாதவையே. பெரியவா ஒரு தப்பை பண்ணாள்னா, ஒரு தப்பான கர்மாவை அனுஷ்டிச்சாள்னா அதை நீ அனுஷ்டிக்காதே, அதை நீ உன்னிடத்திலிருந்து விலக்கிவிடு. அதனால தான் நோ இதராணி, இதராணி தோஷமுள்ள அந்நிய கர்மாக்கள் அந்த சிஷ்டால் பண்ணுறது, அதை நோ அது இங்கிலீஷில் வச்சுருந்தாலும் சரி, அதை உன்னால் அனுஷ்டிக்க தகாதவை, அதனாலே அதை அனுஷ்டிக்காதே. அஸ்மாக்கம் சுசரித அஸ்மாக்கம் ஆச்சாரியனான அடியேனால் அனுஷ்டிக்கப்படுகின்றதான
சுசரிதானி சாஸ்திர சம்மதமுள்ளதான என்னென்ன நற்கர்மாக்கள் இருக்கோ அவையெல்லாம், யானி எது எது இருக்கோ தானி அதையெல்லாம் துவயா உன்னால் உபாஸ் யானி அது உறுதியுடன் பின்பற்றப்படத்தக்கவை. நோயிதராணி ஒரு ஆச்சாரியன் சாஸ்திர விருத்தமா எத்தையாவது ஒரு கர்மாவை பண்ணா கூட அவன் அந்த சிஷ்யன் அதை பின்பற்றக்கூடாது, அதை நீ விலக்கிவிட வேணும்னு. இங்கே நானே ஒரு தப்பான கர்மாவை பண்ணாலும் ஏ பிருகு வைசம்பாயனர் பண்றாரே நீ பண்ணாதே, ஏன்னா அது சாஸ்திரத்துக்கு புறம்பா இருந்ததுன்னா அதை நீ விலக்கிவிடு அப்படின்னு ரொம்ப அழகா இந்த இடத்துல வேதமானது உபதேசிக்கிறது. ஏகேச்சேயாசோ பிராமணா தேஷாம் தயாசனேன பிரஸ்வசிதவ்யம் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் ஸ்ரீயாதேயம் ஹ்ரியாதேயம் பியாதேயம் சம்விதாதேயம் அதயஜிதே கர்ம விசிகித்ஸா வாவ்ருத்த விசிகித்ஸா பாஸ்யாத் அப்படின்னு மேலே சொல்லிட்டு போகிறது. இதில் ஆச்சாரியனான என்னை காட்டிலும் அஸ்மது ஆச்சாரியனான என்னை காட்டிலும் ஸ்ரேயாம் சஹா பல விஷயங்களில் வசத்தியான அனுஷ்டானங்கள் உள்ளவ உலகத்தில் எத்தனையோ பேர் இருப்பா. பிராமணாகா அவ பிராமண ஜாதியிலே பிறந்திருப்பா. ஏகேச்ச அந்த அப்படிப்பட்ட அந்த பெரியவர்கள் யாரார் இருக்காளோ அவள்கிட்ட தேஷாம் அந்த பெரியவாளிடத்திலே ஆசனேன அதாவது அவளை ஆசிரி அவளுக்கு இருப்பிடம் கொடு. துவயா உன்னால் பிரஸ்வசிதவ்யம் அவள் விசிராந்தி பண்ணிக்கும்படியாக களைப்பாரும்படியாக நீ அவளை செய்ய வேணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தேஷாம் அப்படிப்பட்ட அந்த பெரியோர்களுடைய ஆசனே அந்த கோஷ்டி நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிறதான துவயா உன்னால் ந பிரஸ்தவிதவ்யம் நீ என்ன பண்ணணும். இப்போ ஒரு பெரியவாள் இருக்கிற ஒரு கோஷ்டி இருக்குது, நல்ல வேதவித்துக்கள் சாஸ்திரஜர்களெல்லாம் இப்போது வித்வத் சதஸ் போன்றதில் ஆச்சாரியாருடைய திருநட்சத்திரத்தும் போதெல்லாம் கூடுறாள் இல்லையா. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா வாயை மூடிண்டு கையை கட்டிண்டு வாயை பொத்திக்கிண்டு அவ என்ன சொல்கிறாளோ அதை கேட்கணும். அதை நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி சொல்கிறாளே இது இங்கே இப்படி சொல்கிறக்க இதுக்கு என்ன அர்த்தம் இது சொல்கிறது தப்பாக தெரிகிறது அடியனுக்குன்னு அதிக பிரசங்கித்தனமாக பெரியவாள்கிட்ட பேசப்படாது. ஏன் பேசப்படாதுன்னா அதை தான் இங்கே வேதம் சொல்கிறது, அது அபச்சார ஹேத்து. அதனால் அந்த வேத வித்துக்கள்கிட்ட அபச்சாரப்படுறதுக்கு எவ்வளவு பயப்படணும் நாம். அதனால் அங்கே கைகட்டி வாய்வுத்தி அவள் சொல்கிறத பெரியவா சொல்கிறத கேட்கணுமே தவிர அவள்கிட்ட முந்திரி கொட்டத்தனமாக அதிக பிரசங்கித்தனமாக கேள்வி கேட்கறது அதெல்லாம் கூடாது. சரி இப்போய இவனுக்கு புரியலன்னா கேட்காத என்ன பண்ணுவான், ஏன்னா அவர் சொல்கிற விஷயம் புரியலன்னா இவன் கேள்வி கேட்டால் தானே அது புரியும்படியாக ஆகும் அப்படின்னா அது ஏகாந்தத்தில் கேட்கணும். பத்து பேர் மத்தியிலே கேட்கப்படாது. ஏன் கேட்கப்படாதுன்னு சொன்னால்னா அங்கே அவ என்ன விஷயத்தை விசாரம் பண்ணுறாளோ அந்த விஷயத்துக்கு குந்தகம் ஏற்பட்டு போயிடும். ஏன்னா அவ நன்னா வாசிச்சவா, அது மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த கோட்டி ஏற்றி அந்த வாத பிரதிவாதங்கள்லாம் அதை ரொம்ப திறம்பட சாதிச்சுன்னு போகிறாள். அதில் உனக்கு புரியலேங்கிறதுனால அங்கே போய் கேட்டேன்னா அந்த ரசோக்தி அங்கே மற்றவாளுக்கு போயிடும், அந்த இல்லாத போயிடும். அதனால் அதை உனக்கு புரியலைன்னா அவளை சேவித்து பிரார்த்திச்சு அடியனுக்கு எப்படி சொல்லித்தே இது அடியனுக்கு புரியலே சொல்லி கொடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லி கொடுப்பா. பத்து பேருக்கு முன்னால் போய் இது எனக்கு புரியலைன்னா புரியலையோனோ இப்போ வாய மூன்று
இந்த கோஷ்டியில இதெல்லாம் இவாளுக்கெல்லாம் அது தெரியும், அதனால அவளாம் ரசிக்கிறா, நீ வாய மூன்றுவா. அப்போ அது நமக்கு அபிசாரம், இது ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும். என்னடா நம்ம கேட்டோம் பதில் சொல்லலையே ஆச்சாரியன், அந்த பெரியவா வேதவத்தை நமக்கு பதில் சொல்லலேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அங்க எந்த விஷயத்தை பிரஸ்தாபிச்சு மேல கோட்டி கோட்டியும் ஏத்தினு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாத பிரதிவாதம் பண்ணு போறாளோ, அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு புத்தி சாதுரியம் அந்த சக்தி இருந்தா அதுல பண்ணணும். இல்ல அதை வாய மூடிண்டு மௌனியா நம்ம கேட்டுக்கிண்டு இருக்கணும் அப்படின்றத சொல்றது. அதுக்கப்புறம் இது மூணாவது. இப்போ பெரியோர்களோட சேர்ந்து ஒரு கோஷ்டியில நாம வாசம் பண்றதான அப்படி அதில் ஒரு பங்கு பெறுறதான ஒரு அவசியம் வருது, ஒரு சமயம் நேர்றதுன்னா அவ சொல்றத நாம கேட்டுக்கணுமே சொல்ல அவளுக்கு இது அதுன்னு நாம குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று அர்த்தம், அது ரொம்ப அதி அற்புதமான அர்த்தத்தை நம்ம உபனிஷத் பாஷ்யக்காரர் காண்பிக்கிறார். பெரியவாருடைய படுக்கையிலேயோ ஆசனத்திலேயோ அது படுத்துக்கிறதோ உட்காரதோ கூடாது. இப்போ பெரியவா உட்கார்ற ஒரு சேர் இருக்கு, இப்போ ஆண்டவனோ ஐசிங்கரோ இப்படி பெரிய நம்ம யார் ஆச்சாரியாள்னு வச்சுருக்கோமோ அவளுடைய அந்த அமருகின்ற நாற்காலியிலேயோ இல்லை அவ படுத்துக்கிற படுக்கையிலேயோ நாம் படுக்கவோ உட்காரவோ ஒரு காலும் கூடாது. அது இவனுக்கு ஸ்ரேயஸை கொடுக்காது, அஸ்ரேயஸில் இவனுக்கு இவனை நாசம் பண்ணோது. அதனால் அந்த ஆச்சாரியனுடைய படுக்கையில் இவன் படுக்கிறதோ அல்லது ஆச்சாரியன் உட்காண்டிருக்கிற சேரில் இவனும் உட்காரதோ ஒரு காலும் பண்ணப்படாது அப்படின்னு சாதிச்சு, இந்த இதுக்கு இப்படி மூணு விதமான அர்த்தத்தை சொன்னா. அதுக்கு மேலே இந்த தானம் பிரதிரீதெல்லாம் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் மேலே வேதம் சொல்லிட்டு போகிறது. இதை பொறுத்திருந்து அடுத்த வாரம் அனுபவிக்கும்னு பாகவதாரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுண்டு அடியேன் அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.